ராஜஸ்தான் மாநிலம் கரவுளி நகரில் மூண்ட கலவரத்தில் வாகனங்கள் கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு கண்காணிப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். இந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி கரவுளியில் இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது மற்றொரு பிரிவினர் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இருசக்கர வாகன ஊர்வலம் சென்றபோது இருதரப்பினர் இடையே மோதல் மூண்டதால் பரபரப்பு நிலவியது. அப்போது வாகனங்கள் கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. अब मकान में आग लग गई ना लग गई बोल की सामने वाले में இருதரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசிக் கொண்டதில் 20 பேர் காயமடைந்தனர். ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதையடுத்து அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜெய்ப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சிறிய மோதலாக தொடங்கிய வன்முறை பெரும் கலவரமாக மாறியதால் கரவுளியில் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கரவுளி நகரில் கூடுதலாக 650 போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.